அண்ணன் இவண்ணா வேலை முடிஞ்சு டைம் ஆச்சு, இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா? ஏன்டா காடி ஸ்லோ ஆகுது? கொஞ்ச நேரம் தெரிஞ்ச பொண்ணு தான், ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, அஞ்சு நிமிஷம் தானே? ஓகே ஓகே, கேரி ஆன் கேரி ஆன். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமு, ஒண்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? சரி அதை விட்டு, ஏன் ஃபோன் எடுக்கல? என் அப்பா அம்மாவுக்கு நீ என் லைஃப் பார்ட்னராக இருக்கிறது பிடிக்கல. நான் என்ன பண்ணுறது? நான் என் அப்பா அம்மாவை பார்க்கறதா இல்லை உன்னை பார்க்கறதா எனக்கு தெரியலை. நான் நடுவில் நின்று மாட்டிக்கிட்டு இருக்கேன். உன் அப்பா அம்மாவுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். என் பர்சனாலிட்டி, ஜாதி பிரச்சனை, அப்புறம் நான் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லை, அவ்வளோதானே புரியுது. என்ன கழட்டி விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம். எனக்கு தெரியல, காடி என்ஜின் வேற ஓன்ல இருக்கு, பெட்ரோல் விலை வேற ஏறிக்கிட்டு இருக்கு, என்ஜின் அடிச்சிடலாமா? நானும் கூட வரேன். சார், நான் கொஞ்சம் லேட் ஆச்சு, அது எங்கள் தான் அந்த ஜங்ஷன் வரைக்கும் கொஞ்சம் விட்டு வந்துடுறேன். சரியா? சரி பரவாயில்ல, நோ இஷ்யூ, நீ போய் விட்டுட்டு வந்துரு. அப்புறம் நான் வந்து என்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன், ஓகே தானே? ஆமாம் ஆமாம், நல்ல வேலை ஆஃப் பண்ணுங்க, என்ன வேறு முடிச்சு நான் வேறு கற்றுவேன். ஓகே, சீக்கிரம் போ. ஓகே ஷர்மிளா, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே, உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மச்சி, ஒரு சாவிய கையில சுத்திட்டு இருந்தேன், காணாம போச்சு மச்சி. என்னது சாவிய கணுமா? டேய் தேடுறா, தேடு தேடு, அங்க போய் தேடு, இது அங்க போய் தேடு. என்ன பண்ணிட்டு இருந்தே, எப்படி தொலைஞ்சிச்சு? அங்க அங்கிட்டு போய் தேடு, அங்கிட்டு போய் தேடு. கிடைச்சிருச்சுடா. ஓ, கிடைச்சிருச்சா?
அவனும் வந்துட்டானா? நான் சொர்ணா சொர்ணா வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு. என்ன செய்வா, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏதாவது பிரச்சனை இருந்தா தயங்காம ஷேர் பண்ணு. ஓ, இதா மேட்ரா சிவா, நம்ம லைஃப்பில் ஏதாவது பண்ணுறதா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு இருட்டோட்டில் வந்து தொடஞ்ச பொண்ணு சாவி தேடுற மாதிரி தான், நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டாகணும், இல்லைன்னா அது கிடைக்காது. ஸோ நீ வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, அதே மாதிரி பர்சனாலிட்டியும் சுமாராக இருக்குது. ஸோ அது எப்படி நீ தான் பார்க்கணும். ஐயோ, காட் நின்றுச்சா? சரி, அப்போ நான் முத தூங்குறேன். நான் நீங்கள் சொல்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது சரிதானே? எஃபர்ட் போடுறது, டைம் போடணும், அதென்ன சொல்ல வரீங்க? சரி, புரிஞ்சில்ல? புரிஞ்சினா பார்க்காஸ்.